Hi guys, நான் உங்க ப்ரோக்ராம் ரெயின் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா போன வீடியோவில் வந்து ரெஜிஸ்டர்ஸ் பார்த்துட்டோம், ஏடிசி ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி அதோடைய ப்ரோக்ராம் பண்ணுறது, எப்படி அந்த எல்சிடியில் ஏடிசிலேருந்து வரக்கூடிய டேட்டாவை எப்படி நம்ம வந்துட்டு எல்சிடியில் ப்ரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட டாஸ்க். ஏடிசிலேருந்து வரக்கூடிய டேட்டாவை எப்படி எல்சிடியில் ப்ரிண்ட் பண்ணுறது, அதுதான் நம்மளோட மெயின் டாஸ்க்காக இருக்குது. ஸோ இப்போ அதான் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். நம்ம இப்போது லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ப்ரோக்ராம் எடுக்கணும், டேட்டா ஷீட் எடுத்துக்கலாம். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏடி கான் 0, எல்லாமே 0000 கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி இந்த ஏடி ஆன் மட்டும் 1 பண்ணால் போதும், கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆகிரும். கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பிட் நம்ம 1 பண்ணணும் டிஃபால்ட்டாக. 1 பண்ணால் தான் கன்வர்ஷன் முடிஞ்ச பிறகு 0 ஆகும். ஸோ இந்த பிட் 0 ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஸோ நம்மளே மேனுவலாக அந்த பின்னை 1 பண்ணணும். 1 பண்ணிவிட்டு அந்த பின் 0 வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் கோடிங்கில். ஸோ இந்த 1, இந்த 1, ரெண்டுத்தையும் 1 பண்ணிக்குவோம். ஓகே, அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, ரைட் ஜஸ்டிஃபை. இந்த பிட்டை 1 பண்ணணும், மற்றதெல்லாம் 0 பண்ணணும் சொல்லி கொடுத்தேன். ரைட் ஜஸ்டிஃபை தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஹெச்சில் வந்துட்டு 0 0 சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நான் போக போக நான் சில விஷயங்கள் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அது எப்படி ரெண்டு பிட்டை ஆட் பண்ணுறது, பைட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னெலாம் அப்புறம் பார்க்கலாம். பட் இந்த மீனிங் என்னென்னா, எல்லில் வந்துட்டு 8 பிட் ஸ்டோர் ஆகுது, மிச்சம் இருக்க 2 பிட் வந்து ஹெச்சில் ஸ்டோர் ஆகுன்னு சொல்கிறதான் வந்துட்டு இந்த 1 அப்படிங்கிறவரு. ரைட் ஜஸ்டிஃபை மீன்ஸ் ஆர்ஹெச்எஸில் இந்த ஆர்இஎஸ்ஹெச் அப்படின்ற பிட்டில் வந்து பைட்டில் வந்துட்டு 0 அப்படின்னு ரிமைனிங்கை 0 பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் போன வீடியோ சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ ரிஜிஸ்டர்ஸ்க்கான போன வீடியோ பார்த்தா உங்களுக்கு இந்த மீனிங் புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த பிட்டை 1 பண்ணியிருக்கேன், மற்ற நான் 0 பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ மற்றபடி இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். இந்த ரிஜிஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம கோடிங் பண்ணும்போது புரியும் உங்களுக்கு. லெட் ஸ்டார்ட். ஆஷ் பைட் ஏடி கான் 0 பிட் வச்சுருக்கேன். 0 கிராஸ் ஒரு வேல்யூ இருக்குது. ஆஷ் பைட் ஏடி கான் 1 அப்படின்னு வச்சுட்டு ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் ஆஷ் பைட் ஏடி கான் சாரி ஏடி ஆர்இஎஸ்ஹெச்னு ஒரு பிட் இருக்குது, 0 பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஏடி கான் ஏடி ஆர்இஎல்னு ஒன்று இருக்குது, வச்சுட்டேன். ஸோ இது வந்துட்டு ரிசல்ட்டு, டேட்டா கன்வர்ஷன் முடிஞ்சப்போ ரிசல்ட் வரக்கூடிய இடம் இது, அதான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், டேட்டா ஷீட்டை எடுத்துக்கலாம். டேட்டா ஷீட்லேயே ஃபுல் அட்ரஸ் நீட்டாக கொடுத்துருக்காங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். தேட தேவையில்லை, டைம் சேவிங் இல்லையா. இப்போ நான் எடுத்து இந்த இடத்துக்கு வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஏடி ஆர்இஇ ஹெச்னு இருக்குது. ஹெச்சுக்கு என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கானா 1E கொடுத்துருக்காங்க. ஹெச்சுக்கு 1E ஓகேவா. எல்லுக்கு என்ன அட்ரஸ், ஆர்இ எஸ் எல்லுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9E கொடுத்துருக்காங்க. அப்போ 9E டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னா, ஏடி கான் 0, ஏடி கான் 0 1F இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 1F போட்டுக்கோங்க. அப்புறம் ஏடி கான் 1 அப்படின்றது இடத்துல 9F கொடுத்துருக்காங்க, 9F போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு பிட் நமக்கு தேவைப்படுது. அவர் யார் அப்படின்னா ஆஷ் பிட் கோ டன் அப்படின்னு பிட் இருக்குது, 0 கிராஸ் 0. அது யார் எதில் இருக்கிறார் அப்புடின்னா, ஏடி கான் 0 கோல்டன்ற பிட் இருக்குது, செகண்ட் பிட்டு. ஆனால் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, ஏடி கான் 0 1F இருக்கிறாரு. ஸோ 1F.2 அப்படின்ருக்கு, 1F.2. ஸோ இந்த கோடிங் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, எம்பிலாப்டே கோடிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன். எல்லா வீடியோ லிங்க்லையும் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் ஓனா. ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போ அதுக்கு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நான் டிக்ளேர் பண்ண போகிறேன், என்னென்ன கான்ஃபிக் பண்ண போகிறேன். இப்போது என்னென்ன வேல்யூ இப்போ 1010 பண்ணணும் இல்லையா, உள்ளே போய்ட்டு அதெல்லாம் பண்ணலாம். இப்போது ஏடி கான் 01 பண்ணணும். அப்புறம் ஏடி கான் 1 ஒன்று சில விஷயங்கள் பண்ணணும். அப்புறம் கோல்டன் பிட்டு டிஃபால்ட்டை இங்கே நான் 1 பண்ணிட்டேன் ரைட்டா. ஸோ இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஏடி கான் 0 எடுத்துக்கலாம். ஏடி கான் 0 என்னென்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு அப்படின்னா, ஆன் மட்டும் பண்ணால் போதும் சொல்லி கொடுத்துருங்க. ஆமாம் தானே, எல்லாத்தையும் 0 பண்ணிக்கோங்க, ஆன் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த ஏடி ஆன் மட்டும் பண்ணிக்கோங்க. இதை 0 0 பண்ணிங்கன்னா சேனல் 0 யூஸ் பண்ண போகிறோன்னு அர்த்தம். இதை மட்டும் 1 பண்ணிவிட்டு இதை 0 1 பண்ணிவிட்டு இந்த பிட் 0 வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன், அதான் இல்லையா. அப்போ நான் சும்மா 0 1 போட்டுக்கிறேன், ஆன் மட்டும் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஏடிசி வந்து ஆன் பண்ணிட்டேன் இந்த பிட்டில், பைட்டுக்குள்ளே அது மட்டும் பண்ணியிருக்கேன். இது என்ன செய்கிறா அப்புடின்னா, இது சும்மா ரைட் ஜஸ்டிஃபைட் மட்டும் தான் இல்லை 1 பண்ணணும், மற்றதெல்லாம் 0 பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ரைட் ஜஸ்டிஃபைட் மட்டும் தான் 1 பண்ணணும், மற்றவரை எல்லாத்தையும் 0 பண்ணணும். ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, 0 கிராஸ் 8 0, ரொம்ப சிம்பிள். இது வந்துட்டு ரைட் ஜஸ்டிஃபைட் மட்டும் 1 பண்ணுறேன், ஜஸ்டிஃபைடு.
ஓகே ஜஸ்டிஃபை மட்டும் ஒன் பண்ணியிருக்கேன், முடிஞ்சிருச்சு. இப்போது ஏடிசி ஆன் ஆயிடுச்சு அப்புடின்னா கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுது, அப்போ இந்த பீட் வந்து ஆன் ஆயிடுது. ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த பீட் ஜீரோ வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். வயல் கோடன் அப்படிங்கிற இந்த பீட் ஒன்னாக தான் இருக்குது. ஸோ வெயிட் ஃபார் ஜீரோ, ஜீரோவாக இருக்க வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஸோ எப்போ அந்த கோடன் அப்படிங்கிற பீட்டை ஜீரோ ஆகும் அப்படின்னா கன்வர்ஷன் முடிஞ்சாதான். கன்வர்ஷன் முடிஞ்சு ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதை ஜீரோ பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தட் என்னது அப்படின்னா இந்த கோடிங் சும்மா இங்கேயே நிற்கும், வெயிட் ஃபார் ஜீரோ, ஜீரோ ஆறு வரைக்கும் கோடிங் அங்கேயும் சும்மா நிற்கும். ஜீரோ ஆயிடுச்சு திரும்ப நான் ஒன் பண்ணுறேன் அகெயின் ஜீரோ ஆகிறதுக்காக. ஓகே, ஸோ அதனால தான். ஓகே, இப்போ அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுதான் ஒரு முக்கியமான கான்செப்ட் நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, நமக்கு இருக்கிறது 10 பிட்டு. 10 பிட்டு இப்போ எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னா, ADREHலையும் ADRELலையும் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணால் தான் நம்மளை எல்சிடிக்கு நம்ம டேட்டா அனுப்ப முடியும். அது எப்படி நம்ம அதை அனுப்பலாம் அப்படின்னா, அது ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு 8 பிட் எப்படி எங்கே ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா, ADREL ஸ்டோர் ஆயிருக்கு. அது எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு 0011 எடுத்துக்கலாம், 11008 பிட் ஸ்டோர் ஆயிருக்கு. அப்புறம் இதில் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு அப்புடின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற 6 பிட் என்னவாக இருக்கும்னா 00வாக தான் இருக்கும். பை பிட் 7லேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு 7 பார்த்தோன்னா 1 2 3 4 1 2 அப்படி இருக்கும், 6 பிட்டு ஜீரோவாயிடுச்சு. தள்ளிக்கலாம், தெளிவாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 1 அப்படி டேட்டா வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட டேட்டா, இதுதான் ஆக்சுவல் 2 டேட்டா. அண்ட் பேலன்ஸுக்கு 8 பிட் டேட்டா வந்து மேலே இருக்குது, எழுதி ஆக்சுவலி ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போது நான் இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதுன்னா ஒரே வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ என்ன பண்ணுற இடத்தையும் வந்து ரிசல்ட் அப்படின்ற வேரியபிள் நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போது ரிசல்ட் அப்படின்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுற மீன்ஸ் ஆர் கேட் பண்ணுறேன். 0011 1111 இதுதான் கான்செப்ட். ஸோ ஆட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஆனால் ரிசல்ட் இப்போ பார்க்க எப்படி இருக்குன்னா 8 பிட்டாக இருக்குது, 8 பிட்டாக இருக்குது. ஸோ ரிசல்யூஷன் வந்துட்டு கம்மியாயிடுச்சு. இப்போ தப்பாக தப்பு தப்பாக வர மாதிரி இருக்குது ஆன்சர் இல்லையா. ஸோ இப்போ 8 பிட்டாக இருக்குது, தப்பு அப்போ அது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 10 பிட்டாக எப்படி நம்ம இதை ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இந்த ஹெச்ன்ற இந்த பிட் இருக்கு இல்லையா, இவரை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா 8 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணுறேன், பிட் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் பண்ண அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இது அப்படியே இன்சைட் மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா, இது நீங்கள் மேலே டைப் பண்ண தெரியும் உங்களுக்கு, இப்படி மூவ் ஆயிடுச்சு. தெரிதுங்களா, இப்படி இப்படி மூவ் ஆயிடுச்சு. தெரியுதா? ஸோ ஹெச்ன்ற அந்த ரெஜிஸ்டர் வந்து 8 பிட்டு தான். இந்த பிட்டுங்கிறத நான் வேறு ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி பண்ணி காட்டுறேன், பட் கான்செப்ட் தான். இந்த ஹெச்ன்றது என்ன பண்ணுறேன்னா, 8 டைம் ஷிஃப்ட் பண்ணிட்டதுனால இந்த பிட்டோட ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக டம்மியாக இங்கே இருக்க ஜீரோவோட ஆட் பண்ண போகுது, ஜீரோவோட ஆட் பண்ணுது. இப்போ ரிசல்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 00001 அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் இங்கே இருக்கிற 8 பிட் அப்படியே இதோட ஆர்கேட் பண்ணும்போது 00111100. ஸோ இந்த மொத்த வேல்யூவோட இந்த மொத்த வேல்யூவோட ஆர்கேட் பண்ணால் ரிசல்ட் 10 பிட் கிடைக்கிது நமக்கு, அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் 10 பிட். ஸோ 8 பிட் + 2 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து ரிசல்ட்டுக்குள்ளே இருக்குது. இந்த மிச்சக்க ஜீரோ நீங்கள் விட்டுடலாம், அது கணக்கு இல்லை, ஜீரோ தானே விட்டுடலாம். ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து எல்சிடி நம்ம வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். எல்சிடி ஈக்குவல் டு ரிசல்ட்னு கொடுத்தா நம்ம பிரிண்ட் ஆகுது நினச்சிக்கலாம். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இப்போ இதான் இந்த விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். இப்போது எப்படி செய்யலாம் அப்படின்னா, ADREHH சாரி எல் அப்படிங்கிறத ஆர்கேட் பண்ணுறேன். ADREHH அப்படிங்கிறவரை ரைட் ஷிஃப்ட் 8 டைம்ஸ். ஸோ இதான் இதை வந்துட்டு லாங் இன்ட், ஏன்னா பெரிய வேல்யூ இல்லையா, அதனால் லாங் இன்ட்டுன்னு சொல்லிவிட்டு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். ரிசல்ட் ஈக்குவல் டு ஸ்டோர் பண்ணிட்டேன் இதுதான். ஸோ இந்த வேல்யூவை எல்சிடியில் போட்டால் பிரிண்ட் ஆயிரும். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இது கனெக்ஷன் வந்துட்டு ரொம்ப சிம்பிள், பாட் எடுத்து இப்படி நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க, பாட் எடுத்து இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிரவுண்ட் இருக்குது இந்த இடத்துல, கிரவுண்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிம்பிள், இதான் இதான் கனெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. பட் இப்போ இந்த வீடியோவில் நம்மளால் அவுட்புட் நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியாது, ஏன்னா எல்சிடி பண்ணாத நம்மளால் அவுட்புட் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த ரிசல்ட் அப்படின்ற டேட்டாவை எப்படி நம்ம எல்சிடிக்கு சென்ட் பண்ணுறது, அதுக்கு அரையெல்லாம் யூஸ் பண்ணுற சில வேலைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த கோடிங் சாம்பிள் கோடிங் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடிங் இவ்வளோ தான், வேறு எதுவுமே பண்ண தேவை. இந்த அடிஷன் மட்டும் நீங்கள் இந்த நோட் பேடை நீங்கள்
திரும்ப நீங்கள் வீடியோ ரன் பண்ணி திரும்ப இந்த அடிஷன்ஸ் எப்படி நான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன், எப்படி ஆட் பண்ணியிருக்கேன், எப்படி இந்த 8-bit இதில் இருக்குது, எப்படி 2-bit மட்டும் இதில் இருக்குது, எப்படி ஷிஃப்ட் பண்ணி ஆட் பண்ணி நான் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத திரும்ப நீங்கள் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி இந்த ரிசல்ட் அப்படிங்கிறத ப்ரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அண்டர் தட் இஸ் பை ஃப்ரம் ப்ரோக்ராம் ப்ரெண்ட் அண்ட் ஹாவ் அ நெக்ஸ்ட் டே கைஸ். பை.